ஆதரவளித்து வரும் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் கதை கேட்க தயாராகிட்டீங்களா? சரி, ஒரு கதையை சொல்லிடுறேன். ஒரு ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ நடக்கிறது. வேலை தேடி வந்தவர்கள் ஒரு 10 பேர் ஒரு அறையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே இருந்தவர்கள் யாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை, ஒரு சிறு புன்னகை கூட இல்லை. என்ன கேள்வி கேட்பாங்க அந்த இன்டர்வியூவில், வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயம் வேறு அவர்களுக்கு. அந்த மன அழுத்தத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் இப்படி உட்கார்ந்துருக்கும் போது 11வது ஒரு ஆள் வர்றாரு. ஆனால் அவர் வந்த உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாம் பார்த்து புன்னகைக்கிறார். ஆனால் அவரை யாருமே கண்டுகளை, புன்னகைக்கவும் இல்லை. அவர் அதை பற்றி கவலைப்பட்டவராக தெரியவில்லை. அவர் சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்கிறார். எல்லோருடைய மனதிலும் இது ரொம்ப பெரிய அலுவலகம், வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஒரு சில வருடங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே வேகமாக காற்றடிக்கிறது. மேஜையில் இருந்த ஒரு பூச்சாடி கீழே விழுந்து விடுகிறது. எல்லோரும் தான் கனவுலகத்தில் இருக்கிறார்களே, யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை, அதை பார்த்ததாக கூட யாரும் காட்டிக்கலை. ஆனால் இந்த 11வதாக வந்தால் உடனே போனார். அந்த பூச்சாடி எடுத்து நேராக வைத்து சரி பண்ணிவிட்டு வந்தார். நேர்முகத் தேர்வு ஆரம்பித்து விட்டதுன்னு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அங்கே தெரிந்தது. ஒருவராக நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த 11வதாக வந்த ஆளை தான் முதல்ல கூப்பிடுறாங்க. இவ்வளவு நேரம் மற்றவர்களுடைய முகத்தை கூட பார்க்காத ஆட்கள் மெல்ல மெல்லமாக பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்னப்பா இது, நம்ம காலையிலேருந்து வந்து உட்காந்துட்ருக்கோம், கடைசியாக வந்த ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். அந்த நபர் சென்று ஒரு 5 நிமிடங்களிலே ஒருவர் வந்து சொல்கிறார், நேர்முகத் தேர்வு எல்லாம் முடிந்து விட்டது, வேலைக்கு ஆள் எடுத்தாயிற்று, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகலாம் என்று. அவ்வளவுதான், எல்லோருக்கும் வந்ததே கோபம், பொங்கி எழுந்து விட்டார்கள். உடனே அந்த உயர் அலுவலரை பார்க்க வேண்டும் என்று கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நபரும் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த உயர் அதிகாரியிடம் அழைத்து செல்கிறார். அப்பொழுது அந்த உயர் அதிகாரி, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொன்ன உடனே, அப்பா நான் இங்கே வேலைக்கு எடுக்கிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கின்றன, அந்த தகுதிகளெல்லாம் இவரிடம்தான் இருக்கிறது. அப்படியா, என்ன தகுதியை பார்த்துட்டீங்க 5 நிமிஷத்தில் அப்படி என்று கோபப்படுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் கொடுக்க இருக்கிற வேலையில் எல்லாரும் குழுவாக தான் பணி செய்தாகணும். அப்படி இருக்கும்பொழுது தெரிந்தவன் தெரியாதவன் நல்லவன் கெட்டவன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒரு குழு உணர்வோடு தான் பணியாற்றணும். அப்போ கண்டிப்பாக எல்லோரையும் அரவணைத்து செல்கிற ஒரு புன்னகையும் எல்லோருடையும் பேச நினைக்கிற அந்த தன்மையும் இருக்க வேண்டும். அது உங்களிடம் ஒருவரிடம் கூட இல்லை. அடுத்து, வாடிக்கையாளர்களை சேவை செய்யும்போது வாடிக்கையாளர்களை சுற்றி என்ன நடக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை சுற்றி நடக்கக்கூடியதை கவனிக்க வேண்டியத தன்மை வேணும், அதுவும் உங்களிடம் இல்லை. இவர் பூச்சாடி முதற்கொண்டு சரி செய்தார். இது மட்டுமல்லாமல் வருகிற வழியிலே உங்களை சோதிப்பதற்காக 2 காகிதங்களை கசக்கி எரிந்திருந்தேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்தீர்கள். சிலர் அதன் மேல் கால் வைத்து வந்தீர்கள், சிலர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இவர் மட்டுமே என்னடா குப்பை பொறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் இல்லாமல் குனிந்து அதை எடுத்து குப்பை தொட்டியிலே போட்டுவிட்டு வந்ததை நான் கவனித்தேன். இந்த குணாதிசயங்கள் தான் எனக்கு என்னுடைய அலுவலக பணிக்கு தேவை. அது இவரிடம் மட்டுமே இருந்தது, நான் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் எல்லோரும் வந்த வழியே தயவு செய்து சென்று விடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இங்கு நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அந்த உயர் அதிகாரி அந்த நபரிடம் கேட்கிறார், அப்பா இந்த குணம் உனக்கு எங்கிருந்து வந்தது? அப்பொழுது அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது, எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் தான் வைத்தல் வேண்டும், கீழே ஏதேனும் பொருள் தவறி விழுந்து கிடந்தால் அதை யார் முதலில் பார்க்கிறோமோ அதை எடுத்து வைத்தல் வேண்டும், நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் எந்த பொருளையும் தேடியதே கிடையாது, எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும், எது ஒன்று தவறாக இருக்கிறதோ அதை பார்த்த உடனே சரி செய்ய வேண்டும் என்ற பழக்கம் என் அன்னையிடம் இருக்கிறது, என் தந்தையிடம் இருக்கிறது, அதை பார்த்து வளர்ந்த எனக்கும் இருக்கிறது, அந்த குணம்தான் எனக்கு இந்த வேலையை தேடி தந்திருக்கிறது என்றான். இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் மனநிலை என்ன? முழு அடைப்பு வேளையிலே குழந்தைகள் 24 மணி நேரமும் நம்முடனே இருக்கிறார்கள். நல்ல வாய்ப்பு நமக்கு, அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நாம் இன்று அவர்களுக்கு சொல்லித்தரவில்லை எனில் நல்ல பழக்கங்களை இந்த சமூகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், ஆனால் அதற்கான விலை அதிகமானதாக இருக்கும். சிந்திப்போம். குழந்தைகளிடம் நாம் விரும்பும் நல்ல பழக்கங்களை கொண்டு வர என்னவெல்லாம் செய்யலாம்?
என்பதை என்னுடைய அடுத்த பதிவிலே பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.